ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பசிக்கு வந்து பசி மாத்திரை கொடுக்கலாமா வேணாமான்றதுதான். பிகாஸ் நிறைய பேர் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வெயிட் போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இந்த பசி மாத்திரை கொடுக்கலாமான்றதுதான். பசின்றது குழந்தைங்களுக்கு இயற்கையா வரணும், செயற்கையா பொருட்படுத்துறதுன்றது இஸ் நாட் அ ஹெல்த்தி வே. குழந்தைங்களுக்கு வந்து பசின்றது நார்மலாவே வர சமயத்துல நம்ம அந்த சமயத்துல அவங்களுக்கு ஊட்டினா போதும். ரொம்ப டைமுக்கு குழந்தை ஊட்டணும் அப்படின்றது நம்ம நினைக்கிறதுன்றது குழந்தைங்களுக்கு எங்க பசிய வர வைக்கும் வாய்ப்பே கிடையாது. சோ வாட் இஸ் எ ஹெல்த்தி வே? அது குழந்தைங்களுக்கு இப்போ ப்ராப்பரான டயட் இல்ல சாப்பாடுனா அது என்னன்னு நம்ம சொல்லலாம். ப்ராப்பரான டயட் சாப்பாடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த லேஸ், சிப்ஸ், குர்குரே, ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து லெஸ் தன் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஆரம்பிச்சு விட்டோம்னா அவங்களோட ரெகுலர் டயட்டை வந்து ரொம்ப பாதிக்கும். அது வந்து அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து அதுக்கெல்லாம் வந்து யூஸ் அப் ஆகாம இதுக்கு மட்டும் சாப்பிடுற மாதிரி ஆயிடும். ஸோ சாதாரணமா நம்ம கொடுக்குற இந்த தால் ரைஸ், கர்ட் ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து குழந்தை பிடிக்காம தள்ளி விட்டு துப்பி வாந்தி எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணும். இதனால பண்றதுனால குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் எல்லாம் கிடைக்காம போய் கம்ப்ளீட்டா அந்த நியூட்ரிஷன் அதனாலதான் வெயிட் கெயின் குழந்தைங்களுக்கு ஏறமாட்டேன். மோஸ்ட்லி இப்ப பார்த்தா நிறைய பேர் குழந்தைங்களுக்கு இந்த போன் காட்டிட்டு விட்டுறது, சோ அதெல்லாம் ரெக்கமெண்ட். போன் காட்டும் பொழுது குழந்தை பேன் ஆன் திறந்துன்றது வந்து குழந்தை அந்த சமயத்துல குழந்தை கூட்டுறதுன்றது குழந்தை வயிறை ஃபில் பண்ணிட்டோன்றது நம்ம பெற்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சந்தோஷம். பட் குழந்தைங்களுக்கு கதை சொல்லி காக்கா மேல மொட்டை மாடிக்கு போய் காமிச்சு அந்த மாதிரி விட்டுறதுதான் சரியான முறை. அது வந்து போன் காமிச்சு விட்டுறதுனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல பேசினா பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு ஒரு வீடியோவே தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்துல சொல்றது இந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வெயிட் போட மாட்டேங்கிறாங்கன்னு தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.